வணக்கம் மக்களே, எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே தீபாவளிக்கும் ரெடியாகியிருப்பீங்க. இந்த வீடியோவில் ஒன் டேயில் நான் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் எழுந்தோடனே நான் முக்கியமாக பண்ணக்கூடிய ஒரு வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் தாங்க. வாக்கிங் ரொம்ப 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 முக்கியம். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வாக்கிங் தேவை கிடையாது, குண்டாக இருக்கவங்களுக்கு தான் வாக்கிங் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சரியான விஷயமே கிடையாது. நம்ம உடம்பில் நிணநீர் ஓட்டம்னு ஒன்று இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கறதுக்கும், நோய்கள் வந்தால் விரைவாக அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் உதவுறது இந்த நிணநீர் ஓட்டம் தான். இது எப்போது ரொம்ப நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் உடல் உழைப்பு, உடற்பயிற்சி, எக்ஸசைஸ், வாக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறப்ப தான் அது நல்லாவே வந்து ஆக்டிவாக நம்ம உடம்பில் வேலை செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்கிங்கிறது பார்த்திங்கன்னா நான் காலையில் இந்த மாதிரி பிஃபோர் 8:30 இந்த மாதிரி டயத்தில் போகிறதா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு சூரிய ஒளி உடம்புக்கு ரொம்ப 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 முக்கியம். நம்ம காலையில் இந்த மாதிரி வாக்கிங் போகிறப்போ நமக்கு வந்து உடம்புக்கு தேவையான சூரிய ஒளியும் நமக்கு கிடைச்சிரும். அட் த சேம் டைம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய நிணநீர் ஓட்டத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும், மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைம் ஆகிடுச்சு. ஸோ யூஸ்வலாக அவங்க வரத்துக்கு ஒரு 1 hour முன்னாடி ஏதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணிவிடுவேன். இன்றைக்கி நான் பண்ணது பார்த்தீங்கன்னா வீட் பிஸ்கட் தான். இந்த ரெசிபியை நான் ஒரு நாள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த அகரோ ஓடிஜி பற்றி டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உண்மையிலேயே ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க இந்த ஓடிஜி. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்த உடனே எனக்கு இது மட்டும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அதில் டார்க் சாக்லேட்டை வச்சு கார்னிஷ் பண்ணி அவங்க சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இந்த வீட் பிஸ்கட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சு. ரொம்ப நாள் பெண்டிங்காக இருந்த வேலையும் கூட பெரிய இரும்பு கடை எங்கிட்ட இருக்குது. அதில் வந்து இந்த தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில் முக்கியமான விஷயங்கள்லாம் நான் காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ, ரோஸ்மெரி, அப்புறம் ரோஜா இதழ், அது கூட முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த வேம்பாளம் பட்டை, அதுக்கப்புறம் வெந்தயம். இதெல்லாம் சேர்த்து நானே ப்ரிப்பேர் பண்ணுற ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி இரும்பு கடாயில் வச்சு காய்ச்சவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் 7 days வந்து சன்லைட்லேயே வச்சு எடுத்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே ப்ரிப்பேர் பண்ண அது காலி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் அவ்வளோவா இல்லை, டக்குன்னு மழை வந்துடுதுன்றதுனால இந்த தர இந்த மாதிரியான இரும்பு சட்டியில் வச்சு காய்ச்சி எங்களுக்கு தேவையான ஹேர் ஆயிலை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இது இரும்பு சட்டிலேருந்து காய்ச்சி அப்படியே பார்த்திங்கன்னா நான் ஒரு 48 hours அப்படியே வச்சுருவேங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுவேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். யூஸ்வலாக நாங்கள் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நானே தான் ஹோம்மேடாக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கிட்ட இந்த உஷா ஜெனோம் வந்து சீயிங் மிஷின் இருந்தது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க, நான் இதை வாங்கி கிட்டத்தட்ட 11 years ஆயிடுச்சு. லாஸ்ட் 2-3 years பார்த்திங்கன்னா அதில் சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. அப்படியே நான் மிஷினையும் மறந்துட்டு யூஸ் பண்ணவும் இல்லை. அப்புறம் ஒரு சர்வீஸ் பர்சனுக்கு கால் பண்ணோம். அவர் வந்து சூப்பராக வந்து மிஷினை ரெடி பண்ணி கொடுத்துட்டு 1900 சார்ஜ் பண்ணாங்க. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இந்த மிஷின் இருக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டாம், நம்மளே வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்க முடியும். எனக்கு அந்த அளவுக்கு தெரியும். அதாவது ஓரம் அடிக்கிறது, சின்ன சின்ன தையல் போடுறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நானே செல்ஃபாக பண்ணிப்பேன். பட் டெய்லரிங் கிளாஸ்லாம் நான் போனதில்லை, அதனால் டீட்டெயில்டாக நான் எனக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் இப்போ சுடிதார், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண அந்த அளவுக்கு தெரியாது. பட் மற்ற விஷயங்கள்லாம் நானே பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் என்ன மாதிரி வச்சிடாதீங்க. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி உள்ளார நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆயிலெலாம் போட்டு பக்காவாக அடிக்கடி சர்வீஸ் பண்ணி ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ஓட்டி கூட அதை வச்சுக்கோங்க. அடுத்து என்னோடய வீடியோ என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அமேசான், மீஷோலாம் சேல் போயிட்டுருக்கு இல்லையா, அதில் வாங்கின திங்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ.